சுவாமியே சரணமையப்பா. அல்டிமேட்லி நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கைங்கிறது வந்து ஃபெய்த். நாம் கடவுள் பேரில் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கை மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதுக்கு எந்த பலனும் இல்லை. ஓகே, கொஞ்ச நாள் குவான்டிட்டி நம்ம பண்ண வேண்டியிருக்கும், பட் குவான்டிட்டியிலிருந்து குவாலிட்டி வரணும். குவான்டிட்டியிலிருந்து குவாலிட்டியை நோக்கி தான் நம்ம எப்போவுமே நடை போடணும். எங்களுடைய தந்தையார் வந்து எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல்ல குவான்டிட்டி நீ பண்ண ஆரம்பி, கொஞ்சம் பிளைண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் குவான்டிட்டி பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உனக்கு குவாலிட்டி வரும். எப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப 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 செய்கிறோம். இப்போது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்திருந்தாலும் சரி, லலிதா சஹஸ்ரநாமம் எடுத்திருந்தாலும் சரி, லோகவீர மகாபூஜ்யம் ஐயப்பனுடைய ஸ்லோகங்கள் எடுத்திருந்தாலும் சரி, அதாவது கடைசியில் ஃபலஸ்ருதின்னு ஒன்று வரும். இந்த ஃபலஸ்ருதியில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஏக்க காலே பட்டே நீதம், ஒருவேளை படித்தானா தன தானிய சமன்விதா, அவனுக்கு வந்து பணம் காசு எல்லாமே கிடைக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துலேயும் சொல்கிற விஷயம் என்னென்னா, வித்யார்த்தி லபதே வித்யா, தனார்த்தி லபதே தனம், புத்திரார்த்தி லபதே புத்திரான், மோக்ஷார்த்தி லபதே கதி. நம்ம என்ன வேண்டுறோமோ அது கிடைக்கும். வித்யை வேணுங்கிறவன், கல்வி வேணுங்கிறவனுக்கு கல்வி கிடைக்கும். வித்யார்த்தி தன லபதே வித்யா, தனார்த்தி எவனுக்கு வந்து பணம் இல்லையோ அவனுக்கு பணம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். எவருக்கு மோட்சம் வேணுமோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும். அல்டிமேட்லி நம்மளுடைய கோல் என்ன, வாழ்க்கையின் லட்சியம் என்ன, கொஞ்சம் பணம் காசு தேவையா இல்லை சாயுஜ்ய பதவி தேவையா, என்ன கோல், அந்த மாதிரி ஒரு கோலுக்கு நம்மை நாமே எப்படி தயார்படுத்திக்க போகிறோங்கிறது தான் வாழ்க்கையின் சூக்ஷ்மமே. நம்மளுடைய ஆன்றோர்கள் நமக்கு ரொம்ப எளிமையாக ஒரே வரியில் இந்த பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னா, நம்ம என்ன எண்ணறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம நம்மளுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்குது, அந்த எண்ண அலைகள், அந்த எண்ண அலைகளின் ஓட்டம் மூலமாகத்தான் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சாதிக்க போகிறோம் இல்லையா. அதே மாதிரி மனம் போல் மாங்கல்யம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு வாழ்வு அமையும். எப்படி எந்த மாதிரி ஒரு கணவன் வேணும், எந்த மாதிரி ஒரு மனைவி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பொழுது, அதை நினச்சிட்டே இருக்கிற போது தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நாம் வேற ஏதோ நினச்சிக்கிட்டு வேற ஏதோ வரணும்னு நினச்சா அது நடக்காது. மாத்திரையா ரொம்ப அழகாக சொல்லுவார், ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் தான் கிடைக்கும், அது மாதிரி ஆரஞ்சு மரத்தில் ஆரஞ்சு தான் கிடைக்கும். அதனால் நமக்கு எண்ணம் என்ன இருக்குது, இப்போ நம்ம வடக்கு நோக்கி போகணுன்னா தெற்கு நோக்கி போய் பிரயோஜனம் இல்லையே. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வடக்கை நோக்கி இருக்க வேண்டும். நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த டைரெக்ஷனில் இருக்கணும். சபரிமலைக்கு போகணும்னு இருந்ததுன்னா நம்ம வந்து ஃப்ளைட் பிடிச்சி அமெரிக்காவுக்கு போய் பிரயோஜனம். சபரிமலைக்கு போகணுன்னா இந்த ப்ராசஸில் என்ன ஜேர்னி இருக்கும், இது ரொம்ப சிறுபலித்தனமான ஒரு உபமானமாக தெரியலாம். ஆனால் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நாம் எதோ வேணும்னு நம்ம அபிப்பிராயப்படணும், ஆனால் அதுக்கு எதிர்மறையான விஷயங்களை நாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அது பிரயோஜனப்படாது. இன்ஃபேக்ட் மைக்ரோசாஃப்டில் கூட ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா, அங்கே வந்து நீ வந்து என்ன ரிசல்ட் கொண்டு வந்தேங்கிறத கேட்குறத விட, நீ என்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணுற, நீ இன்றைக்கி என்ன விஷயங்களை, இன்றைக்கி இந்த விஷயம் செய்யணும் அப்படின்றதுனா என்ன விஷயங்களை நீ வந்து டெய்லி பண்ணிட்டு வர, அதுக்குண்டான ப்ராசஸ்க்கு உண்டான எவ்ரி ஸ்டெப்பை நீ எடுத்திருக்கியா, ப்ராசஸ் நீ பண்ணினியானா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துடும். பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொன்னார், கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன, அதாவது யூ ஹாவ் த ரைட் ஓன்லி டு யுவர் டியூட்டி நாட் டு த ஃப்ரூட். ஸோ நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு மாத்திரம்தான் உனக்கு வந்து ரைட் இருக்கு, ஆர் உனக்கு அதுக்கு வந்து சக்தி இருக்குது, ஆர் நீ அதை மாத்திரம்தான் பண்ண முடியும். அதுவே சீவும் நம்ம மனசே பல நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்க முடிய மாட்டேங்கிறது இல்லையா. ஆனால் அந்த மனசை கட்டுக்கோப்பாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மாத்திரம்தான் நம்மளால் பண்ண முடியும். அதனோட ரிசல்ட்டு நம்ம கையில் இல்லை. எக்ஸாம் எழுதியாச்சு, ரிசல்ட் வரணும்னா அது எக்ஸாமினர் கையில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அடுத்த ஸ்டெப்பு இன்னொரு ஆள் எடுத்து வைக்கணும். அந்த இன்னொரு ஆளுங்கிறது வந்து கடவுள். இங்கே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார். திருப்பி மாத்திரையாவை சொல்லாமல் வழி இல்லை, ரொம்ப அழகாக இதை விளக்குவார். அதாவது கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற விஷயத்தை அவர் அழகாக சொல்லுவார். அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நான் இல்லைன்னா நடக்காது, ஆனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்னால் தான் நடக்கிறதுன்னா அதுவும் கிடையாது. இது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தோன்றலாம். ஆனால் அதுக்கு சரியான உபமானம் என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது,
ஆனால் நாம் போய் சுவிட்சு போட்டால் தான் அந்த லைட் எரியும், நாம் போய் சுவிட்சு போட்டால் தான் அந்த ஃபேன் சுற்றும், நாம் போய் சுவிட்சு போட்டால் தான் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் குளுமை இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம போய் அந்த எஃபர்ட் எடுக்கணும். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் கூட நம்ம போய் சுவிட்சு போடணும். அதே மாதிரி கடவுள் இருக்கான், நமக்காக எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனால் நம்மளுடைய பிரயத்தனம்ங்கிறது நம்ம எத்தனம் பண்ணினா தான் அது நடக்கும், நம்ம பண்ணலன்னா அது நடக்காது. உன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்துக்கு கடவுள் ஒரு கோ ஆத்தர். நீ வந்து உன் கதையை எழுத ஆரம்பிச்சியானா அவன் அடுத்த லைன் எழுதுவான், நீ ஒரு லைன் எழுதினியானா அவன் அடுத்த லைன் எழுதுவான் அப்படின்னும் மாத்திரை அவர்கள் அழகாக சொல்லுவார். அதனால் நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இந்த நம்பிக்கை, இந்த கோடானு கோடி பேருடைய நம்பிக்கைகள் வந்து ஐயப்பன் பேரில் வச்சதுனால எல்லோருக்கும் எவ்வளவோ பேருக்கு நன்மைகள் பிறந்திருக்கு. திரு எம் என் நம்பியார் அவர்கள் அவ்வளோ பெரிய வில்லன் நடிகர், சினிமாலெல்லாம் ரொம்ப வில்லனாகத்தான் அவர் காட்சி அளிப்பார். ஆனால் அவருடைய முழு நம்பிக்கையும் அவருடைய வெற்றியின் ரகசியமே சுவாமி ஐயப்பன்னு அவர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துட்டா கூட அவருடைய படங்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும், ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்ஷா, ரோபோ, எந்திரன் அந்த மாதிரி ஒரு மாடர்னிசம் ப்ளஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஆனால் இது எல்லாத்துக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பலம் எல்லாமே வந்து அவருடைய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் அனுபவம் தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எல்லோருக்கும் அவர்களுடைய ஆன்மீக ஜேர்னிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஆன்மீக ஜேர்னியை நம்ம தான் கண்டுபிடிச்சாலும் அந்த ஆன்மீக ஜேர்னிக்கு ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த சபரிமலை விரதமும் அதனுடைய யாத்திரையும் ஐயப்பனுடைய தரிசனம். அதை நாம் இந்த மண்டல விரதம் இருந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதை கடைபிடிப்புமையானால் எல்லா விதத்திலையும் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கும் ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்கு ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமய்யர். விளையாட பிருந்தாவனம், என்னை என் விளையாட பூங்காவனம், கண்ணன் விளையாட பிருந்தாவனம், என்னை என் விளையாட பூங்காவனம், மாமயில்கள் பேட்டையாடி பூங்குயில்கள் சரணம் பாடி மலை மேல் சுவாமிக்கு உற்சவ நாடு, மாமயில்கள் பேட்டையாடி பூங்குயில்கள் சரணம் பாடி மலைமேல் சுவாமிக்கு உற்சவ நாள், நம்ம மணிகண்ட சுவாமிக்கு பொன் திருநாள். கண்ணன் விளையாட பிருந்தாவனம், என்னை என் விளையாட பூங்காவனம், கார்த்திகை மாத பூநிலாவான் நீர் நிறைமணி தீபங்கள் ஏற்றி வைத்தாய், கார்த்திகை மாத பூநிலாவான் நீர் நிறைமணி தீபங்கள் ஏற்றி வைத்தாய், கானகம் குளிர் கொண்டு மலர் விரித்தையனுக்கு பிரியமான மலராபிஷேகம் செய்ய, கானகம் குளிர் கொண்டு மலர் விரித்தையனுக்கு பிரியமான மலராபிஷேகம் செய்ய, பனிமலை மேல் பதினெட்டாம் படி ஏறிய வந்தாளும் கனிவின் பொருளாம் சுவாமிக்கு அபிஷேகம், பனிமலை மேல் பதினெட்டாம் படி ஏறிய வந்தாளும் கனிவின் பொருளாம் சுவாமிக்கு அபிஷேகம், என் மணி கண்ட சுவாமிக்கு அபிஷேகம். கண்ணன் விளையாட பிருந்தாவனம்,
என்னை என் விளையாட பூங்காவனம் மாமயில்கள் பேட்டையாடி பூங்குயில்கள் சரணம் பாடி மலை மேல் சுவாமிக்கு உற்சவ நாள் மாமயில்கள் பேட்டையாடி பூங்குயில்கள் சரணம் பாடி மலை மேல் சுவாமிக்கு உற்சவ நாள் நம்ம மணிகண்ட சுவாமிக்கு கொண்டிருநாள் கண்ணன் விளையாட பிருந்தாவனம் என்னை என் விளையாட பூங்காவனம் மண்டல கால விரதமோடு நான் எந்தன் ஐயப்ப சுவாமியை நினைந்திருந்தேன் மண்டல கால விரதமோடு நான் எந்தன் ஐயப்ப சுவாமியை நினைந்திருந்தேன் பந்தள ராஜகுமாரனின் திருமந்திர சரணநாமங்களை ஜபித்திருந்தேன் மங்கள ராஜகுமாரனின் திருமந்திர சரணநாமங்களை ஜபித்திருந்தேன் பெருவழிகளில் இருமுடியுடன் சிவசங்கர சுதனே உன் திருவடி காண தேடி வந்தேன் ஐயா பெருவழிகளில் இருமுடியுடன் சிவசங்கர சுதனே உன் திருவடி காண தேடி வந்தேன் ஐயா என் மணிகண்ட சுவாமியை காண கண்ணன் விளையாட பிருந்தாவனம் என்னை என் விளையாட பூங்காவனம் மாமயில்கள் பேட்டையாடி பூங்குயில்கள் சரணம் பாடி மலை மேல் சுவாமிக்கு உற்சவ நாள் மாமயில்கள் பேட்டையாடி பூங்குயில்கள் சரணம் பாடி மலை மேல் சுவாமிக்கு உற்சவ நாள் நம்ம மணிகண்ட சுவாமிக்கு பொன்திருநாள் கண்ணன் விளையாட பிருந்தாவனம் என்னை என் விளையாட பூங்காவனம்